ராணிப்பேட்டை மாவட்டம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைகளுக்கு 70 ரூபாய் வீதம் லஞ்சம் வசூலிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஆட்சியர் கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் நிதி ஒதுக்கப்பட்டு ஓராண்டாகியும் கொசஸ்தலை ஆறு தடுப்பணை புனரமைப்பு பணிகள் தொடங்கப்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைகளுக்கு 70 ரூபாய் வீதம் லஞ்சம் வசூலிக்கப்படுவதாக தெரிவித்தனர். தற்போது வரை 50 லட்சம் மூட்டைகளுக்கு 3.5 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் இப்பணத்தை அரசியல் பிரமுகர்கள் அரசு அதிகாரிகள் பங்கிட்டுக் கொள்வதாகவும் இதனை தடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர்.